நீங்க வேலைக்கு கிளம்பல? இல்லடி, சரியான சளியா இருக்கு, மண்டலம் பாரமா இருக்கு. நான் இன்னைக்கு வேலைக்கு போல. கஸ்தூரி, நீ என்னடி பண்ற இன்னும் அங்க? வரேமா. என்ன பிரச்சனை? இப்ப உங்களுக்கு தங்கறதுக்கு ஒரு இடம் தானே வேணும்? உங்க அக்கா சொல்ற மாதிரிலாம் இல்ல, கேரள கொஞ்சம் நல்லவங்களும் இருக்காங்க. என்ன மாதிரி? எங்களை மாதிரி எங்க அக்கா கூட தனியா தான் தங்கியிருக்காங்க. வேணும்னா உங்க கூட ரெண்டு மூணு நாள் தங்கிக்கிறியா? ஹாஸ்டல் கிடைக்கிற வரைக்கும். சரி. ஹே, என்னடா யோசிக்காம ஒத்துக்கிட்டீங்க? கேரள எல்லாரும் என்ன மாதிரி நல்லவங்களா இருக்க மாட்டாங்க தெரியுமா? என்னடா உலகம் தெரியாத பிள்ளைய கூட்டு வந்திருக்க? உங்க ஏரியா பொண்ணுல அதான் உன்ன மாதிரியே இருக்கு. சிலிம்பிரி வாணி. ஆமா, சிலிம்பிரி பேர்ல இருந்தாடா. த்ரோலா. த்ரோலாக்கே? ஏய், நான் நீ மாப்பிள செஸ்தேட்டு நெருங்கிட்டோம்ல. இந்த நெருக்கம் கேரள யார வேணாலும் நம்பலாம், ஆனா சார மட்டும் நம்ப வேணாம். சரி வா, கிளம்ப. வேலையை கட்டிட்டல, இந்த வயசுல உனக்கு தேவையா?
நான் என்னப்பா பண்ணுறது, எல்லாம் அவன் கொடுத்தது. செய்யறதெல்லாம் நீ செஞ்சுட்டு அவனை சொல்லு. அம்மாக்கும் பிள்ளைக்கும் ஒரே நேரத்தில் பிரசவம். அசிங்கமா இருக்கியா? ஒரே நேரத்தில் பிள்ளை பிறந்தா அப்ப திருண்டி இனிமே எஸ்டில் இருக்கிற எல்லாம் கிண்டல் பண்ண போறாங்க. இல்ல அதெல்லாம் மச்சான், டேய் இப்பதான் தங்கிச்சு போறதுக்கு அதுக்கிட்டயும் மச்சாங்கற. இப்ப அப்ளிகேஷன் போடுறதுன்னு பின்னால உதவும். அம்மா, டேய் 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 ஏன் கோபப்படுற? ஏன் கோபப்படுற? என்ன ஆச்சு இப்ப? அட போன, ஏன் கஷ்டம் தெரியாம ஏற்கனவே எங்க அக்காவை கட்டி கொடுத்ததா இப்ப குடும்பமே பாதி கடைக்காரனா இருக்கும். இதா இப்ப இது ஒண்ணு பிறந்திருக்கு, இதுவும் என் தலையில தானே வந்து விடியும். ஓஹோ, அந்த பிரச்சனையா? அப்ப உனக்கு இந்த தண்ணி சரிப்பட்டு வராது. இந்த சனியா பிறந்த நேரம் ஓவர் டைம் பிடிச்சி வெட்டிட்டானுங்க. ஏற்கனவே வயிற்றுக்கும் வாய்க்கும் கடனை கட்டுறதுக்கு எல்லாமே சரியா இருக்கு. இப்போ பால் மாவு அது இதுன்னா நான் எங்க தான் போவேன்? டேய் இப்படி சொன்னா எப்படிரா? சம்பளம் போட்ட ஒரு பங்காளி வட்டி காசு கரெக்டாக வந்து எல்லாம் வெட்டி போய் அரிசிக்கும் தண்ணி காசுக்கும் லைட்டு காசுக்குமே ஸ்ப்ரேயா போயிடுதியா? தெரியுதுல்ல, இந்த அறிவு இருக்கிற நீ அண்ணி என்னோட பத்தி சொல்லி யாராவது கேட்டாங்களா? இருக்குடா, இதுவும் உன் காசுல வாடுற மாதிரி பிச்சிருக்கே. அந்த புள்ளியும் உரத்தை தானடா. அப்ப அதுலயும் அது தப்பித்தா பிறந்திருக்கா? சரி சாமி, அப்ப இந்த புள்ளிக்கு ஆயுஸ் கட்டிமா? அது பொழைச்சிக்கோ, நம்ம உதவி அதுக்கு தேவைப்படாது. நான் உங்க என்ன கேட்டேன்? ஒரு அம்பு குட்டி கூட கேட்டேன், அதுக்கு போய் பாப்பாவை கரைச்சி கொட்டுற? தேவையில்லை, தேவையில்லை. இவன் மனசுல இவ்வளவு வஞ்சத்தை வச்சுக்கிட்டு இவன் குடுக்கிற காசுல என் பிள்ளைக்கு நான் சாப்பாடு போட்டா? அந்த சாப்பாடுல நஞ்சு கலக்கிறதுக்கு சமங்க. மோ, அதெல்லாம் நீ பேசக்கூடாது. வயிற்றுல இருக்கிற குழந்தைய சாகடிக்க பத்தின தத்துவம் பேசுறேன். தெரியுதா? நான் கலைக்க பார்த்தேன். அந்த பிள்ளையோட தலை எழுத்து இப்படி ஒரு குடும்பத்துல பிறக்கணும்னு இருந்திருக்கு. தலைக்கு வசந்த பிள்ளை ஆயிட்ட. அப்பனுக்கு தோல் கொடுப்பேன்னு பார்த்தா இப்படி எதிர்கிட்டு பேசுற மாதிரி பேசுறியே. பா, போதும்பா. என்னால இனிமே இங்க இருக்க முடியாது. போதும், உங்களுக்கு உழைச்சி கொண்டது எல்லாம் போதும். அக்காக்கு பிறந்த வைக்கிறதுக்கும் என்னத்தான் மொட்டை அடிச்சிங்க, ஏதோ இப்போ ஒண்ணு பிறந்திருக்க, அதுக்கும் என்னதான் நம்பி இருப்பீங்க? எனக்கும் ஒரு வாழ்க்கை இருக்கு, நானும் கொஞ்சம் சேர்த்து வச்சுக்கணும். நான் தனியாவே இருந்துக்கிறேன். பாருமா, நான் எவ்வளோ பேசி பார்த்துட்டேன், என்னால் முடியல. இந்த மாதம் கடைசி வரைக்கும் தான் டைம் கொடுத்துருக்காங்க.
ஒன்று உங்கள் அம்மா செஞ்ச வேலையை நீ செஞ்சினா இந்த வீட்டில் இருக்கலாம், இல்லைன்னா இந்த வீடை திருப்பி கொடுக்கணும். உனக்கு தெரியும்ல இந்த எஸ்டேட்டோட ரூல்ஸு, இங்கே வேலை செய்கிறவங்க மட்டும்தான் இந்த வீடு. அண்ணன் வீட்டுக்கு போக முடியாது, அப்பா அம்மா இல்லாத இந்த இடத்துல வேலை செய்வோம் எனக்கு பிடிக்கல. அக்கா கிட்ட பேசி பார்க்கலான்னு நினைக்கிறேன், கோலம்பூருக்கே போயிடணும்னு நினைக்கிறேன். யாரு அக்காவா? அம்மா அப்பா இறப்புக்கே வந்துட்டு என்னமோ மூணாம் மனுஷன் வீட்டுக்கு வந்து போன மாதிரி மூணே நாளில் கிளம்பி போயிட்டாங்க. அவங்கள நம்பியா போற? கர்மதி கூட நம்ம தானே செஞ்சோம். என்னமோம்மா, யோசனை பண்ணி முடிவேடு. இந்தா லெட்ரு குடி, நான் வரேன். பாதுகாப்பு சரி, இப்போ என்னாச்சு? அங்க ஒரு மேடம் இருக்காங்க, ஆனா அவங்க வெளியூர் போயிருக்காங்களாம். வர மூணு மாசம் ஆகும் அங்க இருக்கிறவங்க சொன்னாங்க. மூணு மாசமா? அது வரைக்கும் அக்கா கொஞ்சம் உதவி பண்ணுக்கா.
இங்க பாரு, நீங்க இருக்க கூடாது, அது சரிப்பட்டு வராது. ஒழுங்கா நாளைக்கு எஸ்டேட் கிளம்பு. எஸ்டேட்க்கு போக முடியாதுக்கா. போக முடியாதா? ஏன்? வீட்டை திருப்பி எஸ்டேட்ல கொடுத்துட்டு தான் வந்தேன். ஐயோ, ஏன் இப்படி தாலியா இருக்கிறீங்க? இங்க நான் எந்த சூழ்நிலையில இருக்கேன்னு தெரியாது. அக்கா, ஒரு ரெண்டு நாள் மட்டும்ங்க, அதுக்கப்புறம் எப்படியாவது மாடம் இருக்கிற இடத்துல கிஞ்சி கூத்தடி போய் சேர்ந்துடுறேன்மா. ரெண்டு நாளைக்கு தானம்மா, ஏன் ரூம்ல படுத்துக்கலாமே? எதையாச்சும் பண்ணி தொலைங்க. பாரு, ரெண்டு நாள்ல இங்க இருந்து கிளம்பிரு. அக்கா, அம்மா கேக்குறாங்க, நீ வா. வா, சாப்பிட்டியா? தண்ணி எதுவும் கலக்கவா? வேற என்ன, அதே தேவை தானே, கலக்கிடுவா. டேய், அது ஒழுங்கா கலக்கி கொடுக்கறதுனால தான் மறுபடியும் திரும்ப திரும்ப கேட்டுட்டு இருக்கேன். சரி சரி, குடிச்சுக்க. டேய், உனக்கு கருப்பு கோபி கலக்குங்க, கேக் சாப்பிடுவோம். இருடி, அதுல எலி மருந்து போட்டு கொண்டாறேன் உனக்கு. இன்னும் சொல்ல சாலா நீ. அனந்தி, நான் வேணா ஒரு சின்ன ஐடியா சொல்லவா? என்னது? இல்ல, இப்படி பார்த்தாலும் மேடம் வரதுக்கு இன்னும் 3 மாசம் ஆகுன்ற, அது வரைக்கும் ஏன் நீ ஒரு வேலை செய்யக்கூடாது? என்ன வேலை செய்யறது? நாங்க செய்யற கொரியர் சர்வீஸ். அப்படினா போஸ்ட்மேன் மாதிரி தான், ஆனா லெட்டர் அனுப்புறது இல்ல, பார்சல் அனுப்புறது. ஆனா எனக்கு அனுபவம் இல்லையே, காலம்பூர்ல எனக்கு எதுவுமே பழக்கம் இல்ல. இது ஒரு பிரச்சனையா? உனக்கு ஒரு ஹெட்போன் நாங்களே வாங்கி கொடுத்துறோம், அதுல இந்த டேட்டா அது இதுன்னு நாங்களே செட் பண்ணி கொடுத்துறோம். என்ன ஒண்ணு, அதுக்கு தனியா ஒரு ஆப் இருக்கு, அந்த ஆப்பையும் நாங்க இன்ஸ்டால் பண்ணி கொடுத்துறோம். லைக் இந்த கிராப், டாக்ஸி, ஈவன் பஸ்ல கூட நீ டிராவல் பண்ணி இதை டெலிவர் பண்ணலாம். இது ஒரு ஸ்பெஷலான டெலிவரி, 1-to-1 சர்வீஸ். அதனால பொருளை ரொம்ப கவனமா டைமிங்கோட பேசிக்கணும். அப்படி என்ன ஜாமான் பண்ணனும்? சம்திங் லைக் காஸ்மெட்டிக்ஸ், மேக்கப் செட்ஸ், செவினியர்ஸ், வாட்சஸ், அண்ட் சம்டைம்ஸ் மெடிக்கல் ஐட்டம்ஸ் கூட இருக்கும். கொஞ்சம் ரிஸ்க் தான், பட் பண்ற ஒவ்வொரு டெலிவரிக்கும் தனித்தனி பேமெண்ட். சரி, சொல்லி கொடுத்தா செய்யறேன். ஓகே, குட். எதுக்கு இருக்காரு மிஸ் லவ் பாய்? மணி கூட 2 நாள் சுத்து, அவனே எல்லாத்தையும் கத்து கொடுத்துருவான். போ.
கூட்டு போக. என்னாச்சு? யார் அந்த பொண்ணு? நல்லா ஏதோ மறைக்கிற மாதிரி இருக்கு. அதான் ஒண்ணு சொல்றேன்ல. இல்ல, நீங்க சொல்றதுல ஏதோ மறைக்கிற மாதிரி தான் இருக்கு. என்னாச்சு சொல்லுங்க. சொல்லுங்க. நம்ம பண்ற டெலிவரிய இது ஒரு ஸ்பெஷலான டெலிவரி. இந்த ட்ரக் அடிக்கலாம் இருக்காங்களா, ட்ரக் அடிக் அவங்களை குணப்படுத்துறதுக்காக பயன்படுத்துற மருந்து தான் நம்ம கொண்டு வரப்போம். இதுக்கு கவர்மெண்ட் அனுமதி இல்லை, அதுக்கு ஒன்றும் அப்ரூவலும் கிடைக்கல. அதனால அது திருட்டுத்தனமா தான் கொண்டு வரப்போம். பட் அதில் ஒரு சிக்கல் என்னன்னா, மருந்து ஒரு டியூப் ஃபார்மில் செஞ்சு அது கொண்டு வர போகிறவங்க அதை மூழ்கி வயிற்று வச்சு தான் எடுத்துருவாங்க. அதனால தான் நீங்கள் அப்பப்போ வெளியூர்னு போயிடுறீங்களா? ஆனால் இது தப்பு இல்லை. சட்டப்படி பார்த்தா தப்பு, நியாயப்படி பார்த்தா தப்பு இல்லையா? எவ்வளோ பேர் இந்த போதிலேருந்து விடுபடணும்னு துடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு நம்ம பண்ணுற ஒரு சின்ன உதவியாக இருக்குமே. கிடைக்கும் ஒரு டியூப்புக்கு 3000 கொடுப்பாங்க. இப்போ இந்த மாதிரி சைஸில் இருக்கிறவங்க மினிமம் 8 to 10 டியூப்ஸ் எடுத்துகிட்டு வரலாம். 30000 வெளிக்கிட்டையா? நான் வேணா எடுத்துட்டு வரட்டா? சும்மா இரு, மாட்டுக்கிட்டு. இல்லை இல்லை, கடவுளா பார்த்து என் அக்காவோட கடனை தீர்க்கறதுக்கு ஒரு நல்ல வழியை காட்டியிருக்காரு. இந்த தடவை நான் எடுத்துட்டு வரேன். அந்த ஒரு காரணத்துக்காக தான் நான் இதை செய்ய ஒத்துக்கிட்டேன். பாத்தீங்களா, என் அக்காவுக்காக நீங்க செய்யணும்னு நினைக்கும் போது அதே என் அக்காவுக்காக நான் செய்யணும்னு நினைக்க மாட்டேனா? என்ன யோசிக்கிறீங்க? அதுக்கு நீ ரெடி ஆகணும் ஆனந்தி. என்ன செய்யணும்?